கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான். ஏற்கனவே பார்ட் 1ல எப்படி வீடு கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பார்ட் 2ல சொல்லியிருந்தேன் எப்படி நான் வந்து இந்த அயனு காப்பர்லாம் எடுத்தேன்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்பான் ஆகிட்டோம் வேர்ல்டுக்குள்ளே. பார்த்திங்கன்னா மேப் இருக்குது, மேப்பை பார்த்துட்டு இருந்தேன். சரி, மேப்பை அப்படி வச்சுட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு செஸ்ட் இருந்துச்சு. என்னடா செஸ்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்டார்டிங் மேப்பு செஸ்டெல்லாம் செட் பண்ணியிருந்தேன். சரி, இங்கே நிறைய லூட் இருந்துச்சு, சரி இந்த எல்லா லூட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கட்சி தான் அந்த பிக்காக்ஸு ஆக்ஸு. சரி, நம்ம வீடு கட்ட தேவையில்ல அந்த வுட்டு, அதனால் வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆடு இருந்துச்சு, ரெண்டு ஆடு இருந்துச்சு, அதை அடித்து மீட்டையும் உள்ளேயும் எடுத்துக்கிட்டேன் பெட்டு செய்கிறதுக்கு. சரி, இங்கே வில்லேஜர் ஹவுஸ் இருந்துச்சு, இங்கே பார்த்தா ஒரு வில்லேஜர் நின்றுட்டு இருந்தான். நடா முறைச்சி பார்த்துட்டுருக்குன்னு கிட்ட போனால் டப்புன்னு அடித்தான், ஒரு இழுத்து போயிடுச்சு. ஒரு இழுத்து தானே, சரி பரவாயில்ல இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடித்து காலி பண்ணியாச்சு நம்ம. இப்போ எதுக்குறா வில்லேஜுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே செஸ்ட்டெல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தா ஓ செஸ்ட்டும் இல்லை, என்னடா செஸ்ட் இல்லை, சரி வந்ததுக்கு பெட்டாச்சு அழுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை போட்டு வந்துட்டேன். அப்படியே போய் இந்த என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருந்துச்சு. சரி கோல்டாக இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லோ கான்க்ரீட்டு. அப்புறம் என்னடா இது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா எல்லோ உள்ளு, கான்க்ரீட் கிடையாது, எல்லோ உள்ளே போட்டு வச்சுக்கிறேன். நான் கூட லைட்டாக கோல்டு மாதிரியே இருந்தேன், கோல்டுன்னு நினச்சிட்டேன். சரி அப்படியே போயிட்டுருந்தா உங்கள் பெல்லெல்லாம் தொங்க விட்ருக்காங்க. சரி வேறு செஸ்ட்டு ஏதாவது இருக்கா, இங்கே ஏதாவது செஸ்ட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா செஸ்ட் இல்லை, ஃபர்னான்ஸ் தான் வச்சுருக்காங்க. சரி க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்னான்ஸ் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேரட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் உட்டு இருந்துச்சு, அதையும் அப்படியே எடுத்துகிட்டு இங்கே பார்த்தா செஸ்ட்டு. சரி எமரல்ட்டு டைமண்டு ஏதாவது வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா ஆப்பிள் தான் இருந்துச்சு. சரி ஆப்பிளாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் எடுத்தாச்சு, ஒரே ஒரு கோல்டு நக்கெட் மட்டும் இருந்துச்சு. அதை வச்சு என்ன பண்ணுறது, சரி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிரிட்ஜு மாதிரி உடஞ்சி கிடந்துச்சு. சரி அதில் பார்த்தீங்கன்னா லாவா இருந்துச்சு. அப்போ எனக்கு யோசிச்சு லாவா இருந்தாலே ஏதாவது லூட் இருக்கும், கோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா இங்கே அயன் கடிச்சிச்சு, போடுற வெறித்தனம் நம்மளுக்கு அயன் கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அயனை பார்த்தீங்கன்னா மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அயன் கடிச்சிட்டு இருந்துச்சு, அதனால் அந்த எல்லா அயனும் நான் எடுத்துட்டேன். ரா அயன் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மேலே கொஞ்சம் அயன் இருந்த மாதிரி தெரிஞ்சு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கேயும் திருப்பி அயனு, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு பார்த்தா கோல். என்னடா இது, இன்னி நம்மளுக்கு கிடச்ச லக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கோல் இருந்துச்சு, அதையும் எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கோல்லாம் இங்கேயும் மிதங்கிட்டே இருந்துச்சு. என்னடா எடுக்க முடியலன்னு பார்த்தா ஃபுல்லாகிடுச்சு நம்மளோட இன்வென்ட்ரி. சரி இங்கே அடைச்சிக்கிட்டு நம்ம வந்து ஒரு பெட்டு செஞ்சு படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு செய்ய போயிட்டேன். ஏன்னா ஜாம்பி வந்து நம்ம அடைச்சிரும், அதனால் இருக்கிற அயனே லூட்லாம் போய்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து அடைச்சிட்டு ஒரு பெட்டு செய்யலாம் அப்படின்னு பெட்டு செய்ய போனால் ரெண்டே உள்ளுதான் இருந்துச்சு நம்மள்ட்ட. ஆனால் அதனால் பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு அந்த பெட்டே இது பண்ணிட்டேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு பிளாங்ஸாக மாற்றிட்டு அப்புறம் ட்ராஃபிங் டேபிள் வேறு நம்மள்ட்ட இல்லை, அதை எடுத்துகிட்டு பெட்டு செய்ய போனால் இல்லை, பெட்டு செய்ய முடியல ஏன்னா உள்ளே இல்லை. அதனால் நம்ம இப்போ டார்ச் செஞ்சுக்கலாம், ஏன்னா கண்ணு வேறு தெரிய மாட்டேது, இருட்டாயிடுச்சு. அதனால் அவ்வளோதான், இப்போ தெரியுது கிராஃப்டிங் டேபிளை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கிராஃப்டிங் டேபிளை எடுத்துக்கலாமா, எடுத்து தான் இருக்கோம். சரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பெட்டை போட்டுடலாம், இங்கே பெட்டு போட்டு அப்படியே பத்துடலாம். ஸோ படுத்து தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள நீங்கள் ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க எந்திரிச்சாச்சு. என்னால் அதுக்குள்ளே எந்திரிச்சின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான், மைண்ட் கிராஃபில் பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்டில் படித்து பத்து தூங்கி எழுந்திரிச்சுவீங்க. ஆனால் நீங்கள் பெட்டில் படுக்கலன்னா ரொம்ப நேரம் ஆகும் நைட்லேருந்து டே ஆகிறதுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து இங்கேயும் ஆயிருச்சு. சரி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டா இங்கேயும் இருந்துச்சு. சரி இந்த டர்ட் எடுத்தால் விழுந்துருவோம் விழுந்து மாட்டான்னு பார்த்தா டப்புனு விழுந்துச்சு. எனக்கு பக்குன்னு வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை ஒரே ஒரு ஹெச்பி வச்சு நம்ம தப்பிச்சாச்சு. சரி ஹெல்த் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் ஏற விட்டுட்டு இங்கே ஒரு பிளாங்க்ஸ் போட்டு அப்படிக்கா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்க்ஸை போட்டால் என்னமோ ஆகி டப்புன்னு கீழே விழுந்துட்டேன். திருப்பி நல்ல வர கொஞ்சம் ஹெச்பி ஏற விட்டு நம்ம வந்தனால நம்ம காலி ஆகலை, டை ஆகலை, இல்லைனா ஃபெல் ஃப்ரம் ஹை ப்ளஸ்னு வந்து நம்ம காலி ஆகி நம்ம லூட்லாம் போயிருக்கோம். அதனால் நம்ம வந்து நல்ல கொஞ்சம் ஹெல்த் ஏற விட்டு வந்தனால கொஞ்சம் நல்லது. சரி இங்கே போய் சேஃபாக இருந்துப்போம் அப்படின்னு நின்ட்டேன். இங்கே நின்ற பிறகு அங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி செஞ்சு அப்படிக்கா போயிட்டேன். அப்படி போயிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். மேலே ஏறி அங்கே பார்த்திங்கன்னா கோல்டு, இங்கே லாவாலலாம் அதிக கோல்டு கிடைக்கும், அதனால் நம்ம அடுத்த அடுத்த பாட்டில் கோல்டையும் மைன் பண்ண வருவோம் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம காப்பர் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்போ மேலே போயிட்டுருவேன்.
சரி கிடச்ச வரைக்கும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தா. இங்கே பார்த்தீங்கன்னா காப்பரு, அந்த காப்பரே எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மைன்கிராஃப்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காப்பரே வந்துச்சு. இதான் நான் கேள்விப்பட்டேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு அப்படின்ட்டு. கொஞ்ச நாளைக்குன்னா ஒரு ரெண்டு வருஷம் முடியும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஸோ நம்ம காப்பரே மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைன் பண்ணியிருந்தேன். அப்புறமேட்டு கீழே போயிட்டுருந்தேன். எது கீழே போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா தான் கீழே போனேன். அப்புறமேட்டு திருப்பி மேலே வர ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே போயிட்டேன்னா நான் அதுக்கடுத்து திருப்பி மேலே வந்துடுவேன். இப்போ பாருங்கள் வந்துடுவேன். சில பொருள்லாம் கீழே போட்டு அப்படியே மேலே வந்து எல்லாத்தையும் நான் மைன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நம்மள்கிட்ட இன்வென்ட்ரி ஃபுல்லாகிடுச்சு, அதனால தான். சரி நானும் மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியாமிச்சிச்சு, மேலே வானம் தெரியாமிச்சு. அது மட்டும் இல்லாமல் பிக்காக்ஸ் வர ஒஞ்சி போச்சு. சரி பிக்காக்ஸையும் வாங்கிட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு போயிருந்தேன். பார்த்தா திருப்பி இங்கே ஒரு ஐயனே, சரி இதை விட்டு வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இதையும் மைன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட நம்ம வெளியே போகும்போது 42 ரா ஓர் இருந்துச்சு, காப்பர் ஓர் இருந்துச்சு. சரி இங்கே வெளியே வந்துச்சு, அப்போடா வெளியே விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிக்கா போயிலன்னு பார்த்தா டொப்புன்னு விழுந்துட்டேன். 3 HP போச்சு, நல்ல வேலை 3 HP தான் போச்சு. அப்படிக்கெல்லாம் விழுந்தோன்னா அவ்வளோதான். சரி இங்கே ஒரு காப்பர் இருந்துச்சு, ஏன் விழுவோன்னு சொல்லிட்டு எடுத்தான், அடியில் விழுந்துச்சு. சரி இங்கே கொஞ்சம் காப்பர் இருக்குது, அப்படியே மைண்ட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 wood போட்டு தப்பு தப்பாக போட்டேன். சரி இந்த wood எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் காப்பர்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பரை எடுத்துகிட்டு மேலே வந்துடுவேன் நான். இங்கே பாருங்கள் மேலே இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோபல் ஸ்டோன் போட்டு அப்படியே மேலே வந்துடுவேன். இப்படி தான் நான் அயனும் காப்பரும் இந்த லேண்டில் அதாவது வேர்ல்டு வந்தோடனே எடுத்தேன் நானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.